எல்லாரும் தான் சொல்றாங்க. இப்ப நாங்க சொல்றோம், நாங்க தான் உண்மையான எதிர்கட்சியா தேமுதிக தான் செயல்படுது. யார் ஆட்சியாளர்களோ அவர்களை செய்கின்றத தான் நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆட்சியில் இல்லாதவர்கள் வந்து வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒருத்தர் போனால் அந்த இடத்துக்கு 10 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் கேட்டீங்க அடுத்த கட்ட தேமுதிகவின் வளர்ச்சி என்னன்னு, எங்களுடைய ஆலோசனையே கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதை பற்றி தான் எங்களுடைய டிஸ்கஷன் இன்றைக்கி நடந்திருக்கு. நாங்கள் யாரையுமே எப்பயுமே கம்பேர் பண்ணுறதே கிடையாதுங்க. எங்கள் வேலை என்னமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்துக்கும், எல்லா மொழிக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை, கோட்பாடு, கலாச்சாரம் இருக்குது. அதை நாம் மதித்து வாழ்ந்தாலே போதும். பிரச்சனையை கிளப்பணுன்றதுக்காக எதையாவது பேசி தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள் செல்லாமல் நாட்டுக்கும் மக்களுக்கும் இது பயனளிக்குமா என்று சிந்தித்து மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் செயல்படணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிஞ்சு இந்த 3 நாட்கள், அதாவது 14, 15, 16 மூன்று நாட்களும் தமிழகம் முழுவதும் இருக்கும் ஒன்றியம், நகரம், பேரூர் கழக, பகுதி செயலாளர்கள் அழைத்து ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உட்கட்சி தேர்தலை இன்னும் 1 மாத காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கிறோம். அந்த உட்கட்சி தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்காக அனைவருக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் உட்கட்சி தேர்தல் நடக்க இருக்கிறது. ஆகஸ்ட் 25 கேப்டனுடைய 70வது பிறந்தநாள். தமிழகம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் மிகப்பெரிய எழுச்சியாக அதை கொண்டாடுவதற்கான ஆலோசனை செப்டம்பர் 21 நம்மளுடைய கட்சி செப்டம்பர் 14 நம்ம கட்சியினுடைய 18ஆம் ஆண்டு துவக்க விழா. ஸோ இந்த 3 நிகழ்ச்சிகளையும் எப்படி நடத்தணும், உட்கட்சி தேர்தல், கேப்டன் பிறந்தநாள், கட்சி துவக்க விழா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இது முடித்து செயற்குழு பொதுக்குழு தலைமை கழகம் அறிவிக்க இருக்கிறது. இதற்கடுத்து கட்சியினுடைய அனைத்து வளர்ச்சிக்கான எல்லா விஷயத்திலும் வந்தவர்கள் அவங்க ஆலோசனையை எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தலைமை கழகமும் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கணும். இதுதான் இந்த 3 நாள் நடந்த விஷயம். அதனால் சிறப்பாக இந்த 3 நாளும் தமிழ்நாடு முழுக்க நம்ம சந்திச்சிருக்கோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வளர்ச்சி நோக்கி செல்கின்ற விஷயம்தான். யாரோ ஒரு சிலர் போடுறதை பற்றி எல்லாருன்றது நீங்கள் சொல்லக்கூடாது. முதல்ல இன்றைக்கும் கேப்டனை தெய்வமாக தன் தலைவராக நினைக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கும் தேமுதிகால இருக்கதான் செய்கிறாங்க. அதனால் யாரோ ஒரு சிலர் போகிறதுனால இந்த கட்சிக்கு ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் போனால் அந்த இடத்துக்கு 10 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் கேட்டீங்க அடுத்த கட்ட தேமுதிகவின் வளர்ச்சி என்னன்னு, எங்களுடைய ஆலோசனையே கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதை பற்றி தான் எங்களுடைய டிஸ்கஷன் இன்றைக்கி நடந்திருக்கு. அதனால் எல்லா விஷயத்திலுமே சிறந்த முறையில் ஆலோசனை நடந்திருக்கிறது. ஒரு ஒருத்தராக கேளுங்க. மெயின் காரணம் கொரோனா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்லை, 5 வருஷத்துக்கு 1 வாட்டி நாங்கள் நடத்துவோம். இந்த ஆலோசனை கூட்டம் கூட ஏன் தாமதமாக நடத்தணுன்றதுக்கு ரீசன் கொரோனா. அது எங்கள் ஆலோசனை கூட்டத்திலே நாங்கள் சொல்லியிருக்கோம். பெரிய அளவில் கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்ததுனால தான் இந்த காலதாமதங்க கூட இனி 6 மாதத்துக்கு 1 முறை நடக்குன்றதையும் சொல்லியிருக்கோம். 5 வருஷத்துக்கு 1 முறை தான் எங்கள் கட்சியில் வந்து உட்கட்சி தேர்தல் நடப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த வருஷம் இன்னும் 1 மாத காலத்தில் நடத்தி அதை தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் அனுப்புவோம். எங்களுக்கு 2017, 2017 தான் எங்களுக்கு இந்த 5 வருஷத்துக்கு 1 வாட்டி நடத்துறது, அதுக்கான டைம் இப்போதான். அதை இப்போ நடத்த போறோம். நல்லா இருக்காரு. நேற்று கூட ஜெனரல் செக்கப்புக்காக நாங்கள் அழைச்சிட்டு போனோம். அது ஏதாவது நீங்கள் மீடியாவில் வேறு ஏதாவது போடக்கூடாதுன்றது நாங்கள் தலைமை கழகமே ஓப்பனாக அறிவிக்கிறோம். எவ்ரி மந்த் ஜெனரல் செக்கப்புக்கு கேப்டனை நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். நல்லா இருக்காரு. இப்போ சிறந்த முறையில் கேப்டன் நல்லா இருக்கார். இல்லை, எல்லாருடைய ஆலோசனையில் வந்து விஜயபிரபாகருக்கு பதவி வழங்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது வந்து கேப்டன் தான் முடிவு செய்வார் அப்படின்றதையும் நாங்கள் தலைமை கழகம் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம்.
ஏன்னா இங்கே எல்லா பதவியுமே கேப்டன் டிசைட் பண்ணுறது தான் இங்கே. அதனால் தலைவர் அவர்கள் யாருக்கு எந்த பதவி எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் அறிவிப்பது தான் அது இறுதி முடிவாக இருக்கும். அது கேப்டன் அறிவிப்பார்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அவங்க செய்த மிகப்பெரிய தவறு தான் இன்றைக்கி அவங்க ஆட்சி இழந்திருக்காங்க, அதான் மெயினாக நான் சொல்லணும். ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே தேமுதிகலேருந்து நம்ம வந்து பேசணும். இப்போயே நம்ம கூட்டணியே இப்போ இருந்து நம்ம எந்த யாருக்கு எந்த தொகுதி இப்போயே தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னோம். ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கி ஆட்சியை அவங்க இழந்திருக்காங்க, இதுதான் உண்மை. இப்போ அதை அவங்க உணர்றாங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே தெளிவாக எல்லாருமே எங்ககிட்ட பேசும்போது ஆலோசனையை நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் நாங்கள் பேசுவோம் காலம் தாழ்த்தி தேர்தல் தேதி அறிவித்து தேர்தல் டேட் அறிவித்த பிறகும் அவங்களால முடிவெடுக்க முடியாமல் அவங்களுடைய விட்ட அந்த பிரச்சனை தான் இன்றைக்கி ஆட்சியை இழந்திருக்காங்க. அதனால் சரியான முடிவை சரியான நேரத்தில் நாங்கள் சொன்ன நேரத்தில் எடுத்திருந்தால் இந்த முறை மீண்டும் அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும், தேமுதிகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும். இழந்தது அவங்க தான் அந்த வாய்ப்பை. எல்லாரும் தான் சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சியாக தேமுதிக தான் செயல்படுது. இன்றைக்கு மக்கள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு முதல் கட்சியாக களத்தில் இறங்கி போராட்டங்களை நடத்துவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அது பெட்ரோல் டீசல் விலையாக உயர்வாக இருந்தாலும் சென்னையில் நடத்தியிருக்கோம், கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கோம், ஈரோட்டில் நூல் விலை உயர்வை எதிர்த்திருக்கோம், கரூரில் டிஎன்பிஎல்லை எதிர்த்திருக்கோம், விருதுநகரில் பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், இனியும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்த இருக்கின்றோம். ஜூலை 3ஆம் தேதி தருமபுரியில் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். உண்மையான எதிர்கட்சியாக எதற்கும் பயப்படாமல் மக்களுக்காக எங்களுடைய கருத்துக்களை தைரியமாக பதிய வைக்கின்ற உண்மையான எதிர்கட்சி நாங்கள் தான். ஊழல் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, அதை பற்றி எனக்கு எந்த கமெண்ட்ஸும் கிடையாது. ஊழலை ஒழிப்போம் சொன்ன முதல் தலைவர் கேப்டன் அவர்கள் தான் இந்தியாவிலே. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது ஒரு நாள் விளம்பரமாக இல்லாமல் யார் மேலே அவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரோ அதை நிரூபிக்கணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நாளாக வீட்லேயே இருக்கிறாருன்றதில்ல, எப்போ முக்கியமான நேரமாக கேப்டன் வருவார், செயற்குழு பொதுக்குழுக்கு வருவார், மாநாட்டுக்கு வருவார், எப்போ வரணுமோ அப்போ வருவார். அவருடைய ரொட்டீன் ஒர்க் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ செயற்குழு பொதுக்குழுவில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பதவி அறிவிக்கணும்னு எல்லாருடைய கருத்து இருந்தது, அதைத்தான் நான் சொல்கிறேன். கேப்டன் தான் இங்கே எனக்கு பொருளாளர் பதவி, சுதீஷ்க்கு துணைச் செயலர், இவருக்கு துணைச் செயலர்லாம் தந்தது யார், கேப்டன் தான். அதனால் யாருக்கு எந்த பதவி, இப்போ எங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பதவி கொடுத்தது கேப்டன். அதுபோல் யாருக்கு எந்த பதவி எப்போ கொடுக்கணும்னு கேப்டனுக்கு தெரியும். எல்லாருடைய ஆலோசனையில் எனக்கும் பதவி தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை முடிவெடுக்க வேண்டியது கேப்டன் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அவர் நல்ல நேரத்தில் நல்ல முடிவை எடுப்பார்னு எல்லோரும் சொல்கிறோம். நாங்கள் யாரையுமே எப்பயுமே கம்பேர் பண்ணுறதே கிடையாதுங்க. எங்கள் வேலை என்னமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யார் அதெல்லாம் தேசி அவங்க இங்கே ஆட்சியிலேயே இல்லை, அவங்கள எதுக்கணுன்றது கிடையாது. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, தேசிய முற்போக்கு திராவிடர்களும் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யார் ஆட்சியாளர்களோ அவர்களை செய்கின்றதை தான் நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆட்சியில் இல்லாதவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது போராட்டம் பண்ணுறதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி யார் ஆட்சியாளர்களோ அவங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்களா? யார் ஆட்சியாளர்களோ மக்களுக்கு இந்த ஓராண்டில் 100 ஆண்டு சாதனைன்னு சொல்கிறாங்களே, உண்மையில் 100 ஆண்டு சாதனையை நிகழ்த்தியிருக்காங்களா? லஞ்ச ஊழல் இல்லாமல் நேர்மை ஆட்சி இங்கே நடக்குதா? ஏன்னா கரூருக்கு நான் போன ஒரு இடத்துல ரோடே போடலை, ரோடு போட்டதா சொல்லி 3 கோடி ரூபாய் அமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்கினதா ஒட்டுமொத்த மக்கள் எங்கள் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கரண்ட் மின்வெட்டே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையும் மின்வெட்டு இருக்குது. அதனால் யார் ஆட்சியாளர்களாக இருக்காங்களோ அவங்க தான் இதுக்கான பதில் சொல்லணும். தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் கொடுத்தது இதுவரைக்கும் எதுவும் நிறைவேற்றவில்லை. அதனால் யார் ஆட்சியாளர்களோ அவர்கள் செய்யும் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம். சட்டமன்றம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்க்கு இணையாக பேசப்பட்டது தமிழக போலீஸ். ஆனால்
இன்னைக்கு என்ன நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ப்ரெஸ் பீப்புள் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. விசாரணை கைதின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க, அங்கே ஜெயிலேயே அவங்கள அடித்து கொள்ளுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, பட்ட பகலில் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை, மது எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் திறந்ததின் விளைவு, செயின் ஸ்நாச்சிங், பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் சட்டம் ஒழுங்கு இங்கே நல்லா இருக்குன்றது நம்ம வந்து ஒரு கேள்விக்குறி தான் இது. அதனால் சட்டம் ஒழுங்கு இன்னும் சீராக இருக்கணும், எல்லாரும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய அளவு சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும் தான் நான் கேட்டுக்கேன். கட்டாயம் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம், கேப்டன் அவர்களே அறிக்கை கொடுத்துருக்காரு, ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது உண்மையில் கட்டாயம் தடை செய்யப்படணும். எப்படி லாட்ரியை நாம் தடை செஞ்சுருக்கோமோ அதுபோல் ஆன்லைன் ரம்மியும் தடை செய்யணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி வேலை இல்லாததுனால ஏதாவது குறுக்கு வழியில் சம்பாரிச்சிடலாம், ஈஸியாக சம்பாரிச்சிடலாம்னு சொல்லி இளைஞர்கள் பெண்கள் அந்த மாய வலையில் போய் சிக்கிறாங்க. அது முடியாத போது தற்கொலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நிச்சயம் லாட்ரியை தடுத்தது போல் ஆன்லைன் ரம்மியும் கட்டாயம் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போல் நிரந்தரமாக மது விலக்கு கொண்டு வர வேண்டியதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வந்த உடனே தமிழகம் முழுவதும் மது விலக்கை உடனடியாக அமல்படுத்தும் வாக்குறுதி கொடுத்தார் இன்றைய முதல்வர். ஆனால் இதை இப்போ அதை பற்றி கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தவுடனே நீட்டை ஒழிச்சிருவோம் நாங்கள், இப்போ அதை பற்றி கேட்டால் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க, இப்போ அதை பற்றி கேட்டால் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி யாருமே கேட்காத பொங்கல் பரிசு தரமில்லாததாக தராங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். வெறும் ஓட்டுக்கு காசு இலவசத்தை கொடுத்தால் நாடும் முன்னேறாது, மக்களும் முன்னேற மாட்டாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்ல நல்ல திட்டங்களை சொல்லுங்கள், அதை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று கேட்டுக்கிறோம். ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் வந்து இன்றைக்கி ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கல அப்படின்றது இருக்குது. அது தவறான ஒரு விஷயம். எப்படி பென்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அது போல் நிச்சயமாக ஓய்வு பெற்ற பணியில் இருப்பவங்க யாராக இருந்தாலும் அரசாங்கம் தரணுன்றதை எங்களுடைய இந்த நேரத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிறோம். கேளுங்க, சத்தமாக கே. ஆளுநரின் செயல்பாடு வந்து அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அதை வந்து தமிழக அரசு எதிர்க்குது. ஆளுநர் அவர் வேலையை மட்டும் செஞ்சாலே போதும், முதலமைச்சர் அவர் வேலையை செஞ்சால் போதும். ஆனால் இங்கே எப்படி நடக்குதுன்னா, ஆளுநரை குறை சொல்லி ஆட்சியாளர்களும், ஆட்சியாளர்களை குறை சொல்லி ஆளுநரும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வந்து ஆளுநர் தான் எப்பயுமே போடுவாங்க, அதை அரசு கையில் எடுக்குது. ஜாதி மதம் இனம் மொழிகே கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் மிக மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம். மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை சரியாக செஞ்சாலே போதும். நான் சொல்கிறேன், அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க மதம் முக்கியம், அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதி முக்கியம், மொழி முக்கியம். இதில் யாரும் யாரும் மற்றவங்களோட மதத்திலேயோ மொழியிலையோ ஜாதியிலையோ இன்டர்ஃபியர் ஆகி இவங்க ஒரு தனி கருத்து சொல்வதை தேமுதிக என்றைக்கு ஏற்றுக்காது. எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்துக்கும் எல்லா மொழிக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு கலாச்சாரம் இருக்குது, அதை நாம் மதித்து வாழ்ந்தாலே போதும். பிரச்சனையை கிளப்பணுன்றதுக்காக எதையாவது பேசி தேவையில்லாத சர்ச்சைகளுக்குள் செல்லாமல் நாட்டுக்கும் மக்களுக்கும் இது பயனளிக்குமா என்று சிந்தித்து மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் செயல்படணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுதான் தப்புன்னு தான் சொல்கிறேன். ஆதீனம்ன்றவர் ஒரு மதத்தின் குரு, அந்த மதத்தை பற்றி அவங்க ஆன்மீக ரீதியாக பேசலாம், அதை விட்டுட்டு அரசியலுக்குள் அவர்கள் வருவதும் அரசியல்வாதிகள் மதத்துக்குள் போவதும் தான் முரண்பாடான ஒரு விஷயம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செய்தாலே இந்த சர்ச்சைகளுக்கு இடம் இருக்காது.
அவங்க அவங்களுக்கான பணிகள் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அதிமுக பாஜக அவங்க எப்பயோ கூட்டணி அமைச்சாச்சு, அதை பத்தி இப்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆல்ரெடி அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க, தேர்தல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, உடனே அதை செல்லூர் ராஜு எதிர்த்து ஒரு கருத்து சொல்றாரு, உடனே அண்ணன் இபிஎஸ் அவர் என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கேக்கும் பிஜேபி எந்த பிணக்கு இல்லை, சுமூகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அதிமுகவும் பிஜேபியும் தானே தவிர தேமுதிக கிடையாது. நன்றி, தேங்க்யூ.